தொடர்ந்து நம்ம எடுக்கும்போது தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் வராது, தைராய்டு குணமாகும், உடலில் ஏற்படுற ஹார்மோன் இம்பேலன்ஸ் சரியாகும், மாதவிடாய் பிரச்சனைகளால் ஏற்படுற உபாதைகள் நீங்கும், அதிகமாக மன அழுத்தம் இருக்குது அப்படின்றவங்களுக்கு இது கொடுத்துட்டு வாங்க சரியாயிடும், கிரியேட்டின் லெவல் யூரியா லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு இதை ஒரு சில துளிகள் கொடுக்கலாம், ஒரு சில துளிகள் கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் தெரியும். இயற்கை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்க நண்பர்களே, இயற்கை மருந்து என்ற அலை குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் ஏழை அனைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சோரனையின் நன்றியும் வாழ்த்துதலும். இன்னைக்கு நம்ம லெமனை பற்றி தான் பேச போகிறோம். இந்த லெமன் பார்த்திங்கன்னா நாளமில்லா சுரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய காய் காய்க்கிற மாதம் தை மாதம். இதில் இருக்கிற விட்டமின் B6 இருக்குது, அதேமாதிரி விட்டமின் சி இருக்குது. இதனுடைய தன்மை வாதத்தன்மை, இதனுடைய குணம் அமைதி. இது சாப்பிட்றதுனால என்னென்ன நோய்கள் குணமாகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். என்னுடைய தோல் செத விதையோட பச்சையாக தான் சாப்பிடணும், சரிங்களா? இது என்னென்ன நோய்கள் குணமாகுதுன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு தைராய்டு. இதை தொடர்ந்து நம்ம எடுக்கும்போது தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் வராது, தைராய்டு குணமாகும், உடலில் ஏற்படுற ஹார்மோன் இம்பேலன்ஸ் சரியாகும், மாதவிடாய் பிரச்சனைகளால் ஏற்படுற உபாதைகள் நீங்கும், கண் பார்வை திடீர்னு குறையுது அப்படின்னு சொல்கிறீங்களே அவங்களுக்கு இது எடுத்து கையாக வேலை செய்யும். ஒரு சிலருக்கு வாய் பேசும்போது திக்கும், அந்த திக்கு வாய் குணமாகும். நீண்ட கால நோய் எதுவாக இருந்தாலும் லெமனை கொடுத்துட்டு வரும்போது சரியாகும். தலைமுடி கொத்து கொத்தாக கொட்டுது அப்படின்றீங்கள, அது சரியாகும். படுத்து படுக்கையாக இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு இந்த லெமனை தொடர்ந்து கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடைஞ்சு சரியாயிடுவாங்க. மாதவிடாய் தள்ளி தள்ளி போகுது அப்படின்றவங்களுக்கும் இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா சரியாகும். அதிகமாக மன அழுத்தம் இருக்குது அப்படின்றவங்களுக்கு இதை கொடுத்துட்டு வாங்க சரியாயிடும். கிரியேட்டின் லெவல் யூரியா லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு இதை ஒரு சில துளிகள் கொடுக்கலாம், ஒரு சில துளிகள் கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் தெரியும். மற்றபடி பார்த்திங்கன்னா உடலில் வீக்கத்தன்மை இருக்குது, உள்ளுறுப்புகளெல்லாம் பலமிழந்து போயிடுச்சு அப்படின்றவங்களுக்கு கொடுக்கலாம். மாதவிடாய் பிரச்சனையால் ஏற்படுற கோடல் அனைத்துக்கும் இது கொடுக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப கோபமாக இருப்பாங்க, லெமன் ஜூஸை குடிச்சிங்கன்னா கூலிங் ஆகிடுவாங்க. அந்த எண்ணங்களை மாற்றக்கூடிய அளவுக்கு இதில் மருத்துவ குணம் இருக்குது, எண்ணங்களை சீர்படுத்தக்கூடிய அளவுக்கு இதில் மருத்துவ குணம் இருக்குது. இது எல்லா சுப காரியங்களையும் பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி ஒரு சில கெட்ட காரியங்களுக்கும் இதை பயன்படுத்துகிறாங்க. நல்ல காரியம் கெட்ட காரியம் அனைத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த எலும்பிச்சை வந்து ஒரு மூலாதாரமாக இருக்கும். ஏன்னாங்கன்னா அந்த அளவுக்கு இதில் எண்ணற்ற சக்திகள் அடங்கியிருக்கு. ஒரு மனுஷனுடைய உடலுக்கும் சரி மனசுக்கும் சரி நல்லது மட்டுமே செய்யும். இந்த எலும்பிச்சைக்காய் பார்த்திங்கன்னா தைராய்டு இருக்குல்ல, அந்த தைராய்டு நோயை சுத்தமாக குணப்படுத்தும், ஹார்மோனை சரி செஞ்சிடும், சரிங்களா? இதை தொடர்ந்து நீங்கள் உங்கள் உணவுகளில் சேர்த்துட்டு வாங்க. அடிக்கடி பார்த்தீங்கன்னா இதை எடுத்துகிட்டு வாங்க. பச்சையாக சாப்பிட்ணும், என்னுடைய விதை செதை தோலோடு சாப்பிட்ணும். இப்போ நான் உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்க போகிறேன். ஹாஃப் லெமன் தோலோடு எடுத்திருக்கேன், செதையோடு எடுத்திருக்கேன், அதனுடைய விதையோடு எடுத்திருக்கேன். நல்லா ரசித்து ருசித்து கூல் மாதிரி சாப்பிடுங்க. கொஞ்ச நேரம் புளிப்பாக இருக்கும், அதுக்கப்புறம் நல்லா வெள்ளரிக்கை மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு.
அதுக்கப்புறம் புளிப்பே தெரியாது. இந்த பிஞ்சி மாங்காய் சாப்பிட்ருக்கீங்க இல்லையா, அந்த லாஸ்ட்டில் அந்த தோலெல்லாம் கடித்து அந்த விதையெல்லாம் சாப்பிடும்போது இந்த பிஞ்சி மாங்காய் சாப்பிட்ட டேஸ்ட் வந்துடும். இது உடலுக்கு அவ்வளோ நன்மையை தரக்கூடியது. இதை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உடலில் உள்ளே போய் உள்ளுறுப்புகள் எல்லாமே செயல்பட ஆரம்பிக்கும், நல்லா செயல்பட ஆரம்பிக்கும், உடலுக்கிற கழிவுகள் வெளியேறும், நம்முடைய உடலை வந்து ஆல்கலைனாக மாற்றும். இப்படி எண்ணற்ற நன்மைகள் அடங்கியிருக்குது. லெமன் ஜூஸ் மட்டுமே நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா பெப்பர் போட்டு பாடி அழுகலினா மாறிடும், ஆசிடாக இருக்குது. அழுகலினா மாற்றக்கூடிய அருமையான ஒரு மாபெரும் வேலையை வந்து இந்த லெமன் செய்யுது சரிங்களா. நீங்கள் தொடர்ந்து இந்த லெமனை எடுத்துக்கலாம், எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. சரி நண்பர்களே, மறக்காமல் நம்ம வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே சமயத்தில் உங்கள் மேலான கருத்துக்களை பதிவு செய்யவும் மறந்துடாதீங்க. நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சகோதரன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.